கேஸ் சிலிண்டர்களின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. நாம் வீட்டில் பயன்படுத்தும் கேஸ் சிலிண்டர் காலாவதியாகும் தேதியை தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காலாவதியான கேஸ் சிலிண்டரை பயன்படுத்துவதால் பயங்கரமான ஆபத்துக்கள் வர வாய்ப்பு உள்ளன. அதை கொண்டு வரும்போதோ அல்லது வாங்கும்போதோ முதலில் காலாவதியாகும் தேதியை பார்க்க வேண்டும், பிறகு கேஸ் சிலிண்டரை வாங்க வேண்டும். ஏற்கனவே காலாவதியாகியிருந்தால் அதை திரும்ப தந்துவிட்டு பாதுகாப்பான சிலிண்டரை நாம் வாங்குவது அவசியம். கேஸ் சிலிண்டர் காலாவதியாவதை, அதாவது எக்ஸ்பிரி டேட்டை நாம் எப்படி கண்டுபிடிப்பது என்பதை பார்க்கலாம். கேஸ் சிலிண்டரின் உள்பக்கத்தில் மாதமும் ஆண்டும் குறிக்கப்பட்டிருக்கும். அதாவது ஒரு வருடத்திற்கு 12 மாதங்கள் என்றால் ABCD என்ற 4 பிரிவாக அது பிரிக்கப்பட்டிருக்கும். ஏ என்பது முதல் காலாண்டு, அதாவது ஜனவரி முதல் மார்ச் வரை. பி என்பது இரண்டாவது காலாண்டு, ஜூன் வரை. சி என்பது மூன்றாவது காலாண்டு, செப்டம்பர் வரை. டி என்பது நான்காவது காலாண்டு, டிசம்பர் வரை. அதாவது கேஸ் சிலிண்டரின் உள்பக்கத்தில் பி 13 என்று எழுதப்பட்டிருந்தால் ஜூன் மாதம் 2013 ஆண்டு வரை, அதாவது ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரை அந்த கேஸ் சிலிண்டரை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு கேஸ் சிலிண்டரிலும் இந்த அடையாளம் குறிப்பிடப்பட்டிருக்கும். இதை நாம் தவறாமல் கவனிக்க வேண்டும். பாதுகாப்பாக சிலிண்டரை பயன்படுத்துவோம். அறியாமை தவறல்ல, அறியாமல் இருப்பதுதான் தவறு.